சுதாகர் அண்ணன் வினோத் அவர்கள், அவர் வினோத்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க போல. ஊருக்கு போயிருந்தேன், மதுரைக்கு போய் படமாக்க போயிருந்தேன், அண்ணன் தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாரு. அங்க இவருக்கு தனியா பிளெக்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணிருக்காங்க, நோட்டீஸ் பாயிண்ட். அங்க ஒரு பிளெக்ஸ் தான் இருந்துச்சு, நீங்க சரி வில்லனா பண்றப்ப அந்த மேனேஜர் எல்லாம் பிரதரா சொல்லி கொடுத்தாரு, இப்படி பண்ணுங்களே உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. காட்டு முடிஞ்ச பிறகு போய் பிரதர பார்க்கும் போது அடுத்து ஏதாவதுண்ணே அண்ணே அடுத்து கலக்குறோம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. சிம்பிளா சொல்லி போனாப்ல, திருப்பி ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு துபேஷ் கூப்பிட்டான், இப்படி அண்ணன் கூப்பிட்றப்பல அது என்ன உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாப்ல. உடனே ஃப்ளைட்ல கிளம்பி போறப்ப பிரதர் சாப்பிட்டு இருந்தாரு, கேரம் அண்ணே சாப்பிட்டேனே அப்படின்னாப்ல. கேட்டப்ப இல்லை பிரதர் சாப்பிடுறேன், சாப்பிடுங்க தாடி கொஞ்சம் குறைச்சி கூட்டணும் துபேஷ் அப்படின்னாரு. கூப்பிட்டோடனே ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க. பிரதரை பார்த்து அந்த எமோஷனலான சீன், நான் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும்போது இவர் ஒரு ஆளை செட் பண்ணி உங்களோட ரசிகர் அப்படின்னு சொல்லி, அவன் என்ன எனக்கு கொடுக்கதே வாய்ப்பு பெரிய விஷயம், ஏற்கனவே பதட்டம், உன்னோட ரசிகர் ரசிகர்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டே இருக்கான். இல்ல ஆதி குலத்தோட ஒரு சண்டை, என்னன்னா நான் அவரெல்லாம் பார்க்க வந்திருக்கேன், ஓ ரசிகர் இல்லை அப்படின்னா அது என்னடா நீ இப்படியே அனுப்பிச்சு விட்டுருவான் போல, பின்னாடி போய் உட்காந்து அவன் கைதான் தட்ட போறேன்னு நினைச்சேன். அது வேற யாரும் இல்ல பரதன், அது இல்ல ஆட்டோகிராஃப் வேற, இன்னும் ஒண்ணு ஒண்ணுதான் கேட்கல, கிஸ் ஒண்ணுதான் கேட்கலாமே, அவ்வளவு தூரத்துக்கு நடிச்சிட்டான். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என் பையன் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டு போயிருந்தேன். கூட்டு போறப்ப இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு வெளில வரோம், எல்லாருக்கும் சுதாகர் சுதாகரும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது 32 வருஷம் ஆகத்துல என் பேர் வினோத்குமார்ன்றத ஒரு செகண்ட்ல அவர் மாத்திட்டு போயிட்டாரு. என் பையன் வந்து வெளில சொல்றான், நான் சுதாகரனோட பையன் அப்படின்னும் போது வேற லெவல் இருந்துச்சு. எங்க அம்மா கடைசியை பார்த்த படம் தெனாலி, எங்க அம்மா எங்களுடைய தேட்டருக்கே வந்தது கிடையாது. அன்னைக்கு நான் கூட்டு போறப்ப ரொம்ப வேற விதமா ஆயிட்டாங்க, அங்க போய் இல்லையே என் பையன் ஃபுல்லா வராங்களா அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் வாய்ப்பு அளித்த ஆதிபுரத்துக்கு தான் ரொம்ப நன்றி. சுந்தர் சி சாருக்கு பெரிய இது, இவங்க என்ன பார்த்து என்ன மறக்க சொன்னாங்க, போச்சு அவர் கேமரா நீங்க செத்துங்க, அடுத்த ஷாட் எப்படி பண்றீங்கன்னா திவேஷ் ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம், ஏற்கனவே சும்மாவே என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. உடனே அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது அண்ணே சூப்பரா பண்ணியிருந்தேன், இது என்ன உண்மையா பொய்யா இல்ல திருப்பி இது மாதிரி விளையாடுறாங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். அப்புறம் அண்ணே பார்த்து சூப்பரா பண்ணி நான் எப்பயுமே கூட வச்சுக்குவாருங்க, அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் வர அண்ணன் ரெண்டு அரியல வர கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இருந்துச்சு. வாய்ப்பு அளித்த ஆதிபதற்கு ரொம்ப நன்றி. சுந்தர் சிங் சார் இன்னைக்கு தான் முதல்ல பாக்குற செட்ல பார்த்ததே இல்லை, வந்தோடனே சுதாகரனே அப்படின்றாரு, ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி.